For me, I think I've already answered this question. It is motivating, inspiring, and giving opportunities to young cricketers from small towns and rural areas of Tamil Nadu. You will see more and more small cricketers from small towns and villages shining in cricket. It's just not playing, shining in cricket, which is more important. Well, I believe that there is tremendous talent in interior Tamil Nadu. Sir, now the TNPL, Mathew Heyden, in the earlier in the TNPL, poor TNPL is very important. All the players, especially the players, in an outstanding performance, we have to the Washington Sundarpathy. We have to perform in IPL. One was a Jagadish and Koyambathur, player of the tournament. He is not a player, wicketkeeper, batsman. Outstanding performance. Now, the Kaushik Gandhi. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன் ஸ்ரீகாந்துக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் போன வருஷம் அந்த டிஎன்பிஎல்ல ஆடுறது பார்த்து எனக்கு அந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்தது எனக்கு சின்ன பையன் சின்ன வயசுலேயே அப்பா எழுந்தான் ஆனால் கிரிக்கெட்டை விடாம கிரிக்கெட்டை ஆடி போன வருஷம் அவன் ஆடின மாதிரி டிஎன்பிஎல்ல நல்லா ஆடி அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கும் நல்லா ஆடினான் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் நம்ம சிஎஸ்கே டீம்ல சென்னை பசங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வரும் சிஎஸ்கே மட்டும் ஆட மாட்டாங்க சிஎஸ்கேவோட பெரிய கிரிக்கெட்டும் ஆடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுவாங்க அவங்க கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு ஆடுவாங்க இந்தியாவுக்கு ஆடக்கூட சான்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த டிஎன்பிஎல் ரொம்பவே முக்கியம் ஏன்னா யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ஏன் ஸ்ரீகாந்த் சாரோட பையன் அனிருத்தான் அவன் சிஎஸ்கே ஆடுந்தான் ரெண்டு மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் வின் பண்ணி கொடுத்தான் இந்த வருஷம் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்ல நல்ல ஃபார்ம்ல வந்து ரன் அடிச்சா கண்டிப்பாக நேராக சிஎஸ்கேக்கு வாய்ப்பு வர சான்ஸ் இருக்கு இல்லையா சிஎஸ்கே இல்லை வேற டீம் ஏதாவது இருக்கு ஆனால் நம்ம ஊர் டிஎன்பிஎல் ஆரம்பிச்சு நம்ம பசங்க ஆடுறதுக்கு தான் நம்ம ஊர் நம்ம கெத்து நம்ம சிஎஸ்கே அதையும் சேர்க்கணும் நம்ம அதை நம்ம ஊர் நம்ம கெத்துன்றோம் டிஎன்பிஎலுக்கு அது நம்ம சிஎஸ்கேக்காக போய் சேரணும் அதுதான் என்னோட ஆசை Well, there's a few assets of being exposed to tournaments like the TNPL. For example, Washington Sundar gets interviewed by LS at post-match for his man of the match performance. Now, we would normally take that for granted at international level, but the reality is at regional level, if you're a country kid, you know, that's had a background exclusively in cricket, he's not quite ready to get to that next level where there's suddenly a camera in front of him, the red light's on, there's a press corps, there's expectation from a management group. He's simply playing. That's it. Now, coaches will continue to encourage a Washington Sundar to remain in the game and to keep playing. But the reality of it is he has to now be a full asset. He has to be able to communicate. He has to be able to understand pressure and expectation, and he has to be able to deliver his skills based on those two facts. So this is a fantastic development program from areas beyond the playing field as well, which are really significant to deriving, you know, the kind of commercial activities that are required of any tournament. At the end of the day, tournaments like this cost money, and they need partners, and they need players, and they need fans. So this is about that development aspect. நீங்களா சேர்ந்து கிரிக்கெட் ஆடினா தானே லேடிஸ் ஜாஸ்தி ஆடினா தானே டிஎன்பிஎல் விமென்ஸ் ஆரம்பிக்க முடியும் இப்போ ஆக்சுவலா தமிழ்நாட்டில் காலேஜ் டீம்ஸ் நிறைய இருக்கு விமென்ஸ் காலேஜ் டீம்ஸ் இருக்கு விமென்ஸ் ஸ்கூல்ஸ் டீம்ஸ் ரெண்டு மூணு இருக்கு ஐ திங்க் காலேஜ் கிரிக்கெட் இருக்கு விமென்ஸ்ல தமிழ்நாடு டீம் அந்த காலத்துல நான் வந்துட்டு நான் சின்ன பையனா இருக்கேன்னா ஒரு 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி சுதாஷா சுமதியர் என்ன கோச் பண்ணியிருக்காங்க சுமதியர்னு ஒரு லேடி கிரிக்கெட்டர் சுதாஷா இந்தியா கார்டு இருக்காங்க சூசன் எட்டுச்சேரியா இந்தியா கார்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து நிறைய நம்ம ஸ்டேட்டில் நிறைய லேடிஸ் இந்தியா கார்டு இருக்காங்க இப்போ விமென்ஸ் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிட்டு அது ஒரு லெவல் வந்தப்பறம் தான் அந்த டி20க்கு வந்து விமென்ஸ் டீம் டிஎன்பிஎல் ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் ஆகும் அது கண்டிப்பாக டைம் ஆகும் ஆனால் உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்க கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கணும்
நான் 12 வயசுல கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சேன், 16 வயசுல இந்தியா காட்டினேன். அதனால எனிதிங் இஸ் பாசிபிள்.